ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், ஸ்டைல் ரூல், எந்த ஸ்டைல் ரூல் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வரும், அதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்க்ளமேஷன் இம்பார்ட்டன்ட் போட்டு மாற்றிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, செலக்டாரில் எந்த பர்டிகுலர் இடத்துல அது செலெக்ஷன் ஆகும், எதுக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வரும்ன்றதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஸ்டார் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இட் மீன்ஸ் ஆல். ஸோ அப்போ எல்லா ஐட்டமும் இப்படி தான் வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு எப்போவுமே லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். சப்போஸ் அதை நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். எப்படி ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு பர்டிகுலர் டேகு கொடுத்து செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், இதுவும் கொடுத்துருக்கேன், டேகு கொடுத்தும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டேக் ஐட்டம்ஸ்லாம் இந்த ஸ்டார்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேக் கொடுக்குறேன். எப்படி, டிவ் பி அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்னாகும், அந்த பேராகிராஃபுக்கு இதுக்கு முன்னால் என்னென்ன ஐட்டம் கொடுக்குறோமோ அதை விட ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு டேகு கொடுத்து டாட் கிளாஸ்ன்னு நம்ம கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், பேராகிராஃப் டாட் ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ் எந்தெந்த பேராகிராஃப்லாம் அப்ளை ஆகிருக்கோ அந்த பேராகிராஃப்க்கு மட்டும் நான் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் செலெக்ஷன் கொடுக்கலாம். சே பி டாட் ஆல்டர்னேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்டர்னேட் அப்படின்ற கிளாஸை எந்தெந்த பேராகிராஃப்க்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த பேராகிராஃப்க்கு மட்டும் நான் வேறு ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டையோ எதையோ ஸ்பெசிஃபிக்காக மாற்றணும்னு நினச்சேன்னா இந்த டைப்பில் போடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரியாரிட்டி எதுக்காக போகும் அப்படின்னா, ஐடி செலெக்ஷன். ஸோ ஷார்ப்பு போட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஐடியை கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணினோம் அப்படின்னம்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும். ஸோ அதுதான், அதனுடைய ஸ்டைல் தான் அங்கே அப்ளை ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம செலெக்ஷன்லேயே நம்ம என்ன பண்ணலாம், ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இருக்குது, அதுக்கு ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸு நான் கொடுக்குற ஸ்டைல் தான் அப்ளை ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு ஐடியை கொடுத்து, அந்த ஐடி நேமை கொடுத்து நீங்கள் கிளாஸை டிஃபைன் பண்ணிங்க, ஸ்டைல் ரூலை டிஃபைன் பண்ணிங்கன்னா, அதுக்கு தான் அந்த பர்டிகுலர் ஸ்டைல் தான் எப்போவுமே அப்ளை ஆகும்.